வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் சார்பாக ஆரம்பிக்கிற முதல் ஆர்ப்பாட்டம் இது. நாங்கள் இந்த டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன் ஆரம்பித்ததே உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்றக்காக ஆரம்பிச்சுன்னு சொல்லிடுறேன். இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போது இந்த சங்கம் சங்க உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க இல்லையா. இந்த சங்கம் சங்க உறுப்பினர்களுக்கு ஒன்றும் பண்ணாது, உறுப்பினர்கள் தான் இந்த சங்கத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்படி சொல்லி சங்கம் சேர்த்த ஒரே சங்கம் எங்கள் சங்கமாக தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் எங்களுக்கு நிறையா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இவ்வளோ நல்லா நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் மக்கள் பிரச்சனைலாம் எடுத்து பேசக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்க. எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு அப்போ இந்த ஜல்லிக்கட்டு சமயத்தில் ஏன் நீங்கள் ஜல்லிக்கட்டை பற்றி பேசக்கூடாது, நீட் பிரச்சனையை பற்றி பேசக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு கிளிக் பண்ணால் ஒரு 1,000,000 பேர்கிட்ட போய் சேரக்கூடியவங்க, ஒரு 10,000 பேர்கிட்ட போய் சேரக்கூடியவங்க, இப்படி பல கோடி பேரை ஒரு கிளிக்கில் கொண்டு போய் சேரக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள நம்ம நம்மளெல்லாம் வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி விட்ட மக்களுக்காக ஏதாவது நம்ம செய்யணும். நான்லாம் இந்த யூடியூப் சேனல் வச்சுலாம் எங்கே ஏறுமாடு வச்சு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் என்னென்னு தெரியாது. நமக்கு இந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது நாங்கள் முதல் விஷயமாக இதை எடுத்து பண்ணுறோம். இப்போ இதை எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனை இருந்தது பிரச்சனையாக, அப்புறம் இப்போ காவேரி பிரச்சனை வந்திருக்கு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்துருச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பழையபடி கிரிக்கெட் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ எந்த பிரச்சனையை எடுத்து பண்ணுறதுன்றதுலேயே குழப்பம் வந்துச்சு, நம்ம கவனம் எங்கெங்கேயோ திரும்புது. இப்போ என் பாணியில் ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் நிறையா திருட்டு போயிட்டு இருந்திருக்கு, எப்போ பார்த்தாலும் திருட்டு போயிட்டு இருந்திருக்குது, அது பெரிய பிரச்சனையாகி போலீஸில் ஒரு பெரிய குழு அமைச்சு இந்த திருட்டை ஒழிக்கணுன்றக்காக ராத்திரி பகலாக ரோந்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரி ஒரு அப்பாவி ஒருத்தன் ஒரு சைக்கிளை தள்ளிட்டு வந்திருக்கான், அவனை மடக்கி பார்த்தா பின்னால் ஒரு மூட்டை வச்சு கட்டியிருக்கான். மூட்டை எப்படி மூட்டையில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, வெறும் மண்ணு தான் இருக்குது. சரி போப்போன்னு அனுப்பி விட்டாங்க. மறுநாள் அவன் வேலை ரூட்டில் சுற்றி வந்திருக்கான், அங்கேயும் வச்சு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு பிரித்து பார்த்தா மூட்டையில் மண்ணு தான் இருந்திருக்குது. இப்படி ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நடந்திருக்குது. 5வது நாள் தான் தெரிஞ்சிருக்குது அவன் தினம் ஒரு சைக்கிளை கலவான்ட்டு போயிருந்திருக்கான். நம்ம கவனத்தை பூரா மண் மூட்டையில் காமிக்க வச்சுட்டு தினம் ஒரு சைக்கிளை கலவான்ட்டு போயிருந்திருக்கான். அந்த மாதிரி நம்ம ஸ்டெர்லைட்டை பார்க்குறதா, காவிரி பிரச்சனையை பார்க்குறதா, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பார்க்குறதா, தினம் ஒரு நம்ம கவனத்தெல்லாம் வேறு வேறு எதுவுமே திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம மெயினாக செய்ய வேண்டிய விஷயங்களை பண்ண முடியல. இப்போ கடைசியாக இந்த காவிரி பிரச்சனைக்காக இதை பண்ணுறோம், ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக இதை பண்ணுறோம். இந்த சமயத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, இவர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கிடைத்ததை கருவியாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கிரிக்கெட்டு. எல்லோரும் கேட்குறாங்க, நான் இப்போ நிறையா யூடியூப்பில் கூட பார்த்தேன், கிரிக்கெட் வேணுமா காவேரி வேணுமா அப்படின்னா, எனக்கு கிரிக்கெட் தான் வேணும் காவேரி தேவையில்லை அப்படின்னு ஒரு குரூப் பகிரங்கமாகவே சொல்கிறான். தண்ணிக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டால் கேன் வாட்டர் வாங்கி குடிப்பேன்றான். கேன் வாங்கலாண்டா, தண்ணி எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியல. அப்புறம் கிரிக்கெட்டுக்கும் காவேரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இது கூட உங்களுக்கு தெரியாதான்றான். ஏண்டா இது கூட தெரியாத கேன பயில்களை நாங்கள் சிங்கமுத்தண்ணன் சொன்ன மாதிரி சம்மந்தப்படுத்திக்கிட்டோம்டா, எங்களுக்கு இப்போ கிடைச்ச ஒரே ஒரு காகிதம் இந்த கிரிக்கெட் தான். சரி இந்த கிரிக்கெட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் திருமுருகன் காந்தி சீமான் வேல்முருகன் அந்த மாதிரி ஆளுங்க கெஞ்சி கதறி பார்க்குறோம், போவோம்னு ஒரு குரூப் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இப்போது நாங்கள் இதை பற்றி பேசும்போதே ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கேட்டேன், எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் இப்போ அனுமதி கேட்குற அன்றைக்கி 20 பேர் வந்திருந்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம பண்ணுற ஆர்ப்பாட்டம் இதுவும் ஒரு ஆர்ப்பாட்டமா, நம்ம ஆர்ப்பாட்டம் அடுத்த கட்டத்தில் இருக்கணுமா, இதுவும் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கிறதுக்கு நம்ம பண்ணவே தேவையில்லையாப்பா, நம்ம ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு செய்யணும் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பல விஷயங்களை யோசித்தோம். கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால்,
இங்கே இருக்கிற எல்லாரை பற்றி உங்களுக்கு தெரியும், எவனும் எதுக்கும் பயப்பட மாட்டான், நிமிந்தா நிமிந்த மாதிரி நிற்பான். இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு நேர்மையான ஆட்கள் வந்து உயிரோட மேலான விஷயம் தன்மானம். தன்மானத்தை விட்டு நம்ம போயிட்டு இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்கிட்டலாம் போயிட்டு காலில் விழுவோம், எப்போ போகாதரா சாமின்னு. அதையும் மீறி போனான்னா அவங்ககிட்ட ஒரு மலர் கொத்தை கொடுத்து பன்னீர் தெளித்து அவனை அனுப்பி வைப்போம், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வையாவது ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது இப்போ பரிசீலனை இருக்குது. இப்போ நான் இதில் இந்த இங்கே இருக்கிற கூட்டத்திலே எங்கள் சங்கத்திலேயே நான் தான் வயசில் ரொம்ப மூத்தவனாக இருப்பேன். என் வயசில் பாதி தான் இருக்கும் இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்கும், எங்களுக்கு வயசு தான் கம்மியாக தவிர எல்லோரும் அறிவில் என்ன மாதிரி 100 மடங்கு ஜாஸ்தி உள்ளவங்க. இவங்களை நான் சரியாக வரியில் நடத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இப்போது இன்றைக்கி நாங்கள் போயிட்டு இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு யோசித்தா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அது நான் இப்போ தான் மேடையில் தான் சொல்கிறேன், இந்த தம்பிங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்களை சரியாக வழி நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இப்போது நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜனநாயக ரீதியாக எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் அதை ஜனநாயக ரீதியாக அணுகணும். இப்போ எப்படி நமக்குள்ளே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க, நம்ம அண்ணங்கள்லாம் வந்து எப்படி பேசி பேசி இந்த பிரச்சனைகளும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்ம அரசாங்கத்துலேருந்து மத்திய அரசுலேருந்தோ மாநில அரசுலேருந்தோ நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக காவிரி பிரச்சனையில் ஒன்றாகாது. நாங்கள் வந்து இருக்கிறோம், இந்தந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி கூட முதலமைச்சரை பார்க்க போகிறோம், இன்றைக்கி கூட போயிட்டு நாங்கள் பிரதமரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கெலாம் கவர்மெண்ட் தயாராகவே இல்லை. இவங்க என்ன போய் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குது, நம்ம போலீஸை வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி 4000 போலீஸை குமிச்சு வச்சுருக்காங்களாம் கிரிக்கெட் விஷயத்தில். போலீஸை வச்சு பார்த்துக்கலான்னா நம்ம எல்லோரும் எதுக்கு பயப்படுவோம், ஒரு பெரிய ரவுடிக்கு பயப்படுவோம். இந்த பெரிய ரவுடியெல்லாம் எவனுக்கு பயப்படுவான், போலீஸுக்கு பயப்படுவான். அப்போ போலீஸ் தான் பெரிய ரவுடி. இந்த பெரிய ரவுடியெல்லாம் லீட் பண்ணுற இபிஎஸ் அதை விட பெரிய ரவுடி. ஆனால் இபிஎஸ்க்கு ஒரு விஷயம் தெரியாது, போலீஸுக்குன்னு தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சட்டம் ஒபே த ஆர்டர், மேலிடத்துலேருந்து என்ன உத்தரவு வருதோ அந்த உத்தரவுக்கு பணிஞ்சு போகணும் அவங்க. இப்போது இவர் வந்து சிஎம்மாக இருக்கார், நாளைக்கு என் தம்பி சுதாகரோ கோபியோ அல்லது அரவிந்தோ சிஎம் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, ஏய் சொல்ல விடுங்கப்பா சிஎம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, இபிஎஸ்ஸை கூப்பிட்டு போய் குண்டியும் வச்சு குத்துன்னு சொன்னால் குத்திடுவாங்க. அவ்வளோதான் போலீஸுக்கு இருக்க அதிகாரம். சரியா? சரிங்களா? ஆமாம், இல்லை இதெல்லாம் நடந்திருக்குல்ல, நம்ம பார்த்துருக்கோம்ல. சரி, அதுதான் மேட்ரு, இதுதான் மேட்ரு. அப்புறம் நம்ம வந்து திரும்பவும் இந்த கிரிக்கெட், நமக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் இந்த கிரிக்கெட் தான் இப்போ இருக்கிறதுக்கு. எல்லாருக்கும் நாங்கள் தயவு செஞ்சு இந்த மேடையிலேருந்தே உங்கள் காலில் விழுகிறோம், தயவு செஞ்சு போகாதீங்க. நம்ம விவசாயிகளுக்காக உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், இப்போ எங்கள்கிட்ட கூட டிக்கெட் கிடையாது, இருந்த கழிச்சு போட்டு இருக்கலாம். நீங்கள் உங்களால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் நீங்கள் வந்து ஒரு தியாகத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அவனுக்கு உதவி செய்யலாம், என்றைக்கு பண்ண போகிறீங்க? நாளைக்கு ஒவ்வொரு விவசாயம் சாவான், அவன் வீட்டில் போய் பிள்ளை குட்டிகளை தத்தெடுப்பீங்களா? அவன் உயிரோடு இருக்கும்போது அவனை காப்பாற்றுறது தான் நம்ம பொறுப்பு. தயவு செஞ்சு இந்த கிரிக்கெட்டுக்கு போகாதீங்க, இது வந்து நாங்கள் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். அப்புறம் நான் இந்த அனுமதி வாங்குறதுக்காக நேற்று பூரா போலீஸ் ஸ்டேஷனாக சுற்றிட்டேன், கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சுற்றிட்டேன். ஓகேங்களா? நேற்று இன்றைக்கி காலையில் 10 மணி நிகழ்ச்சிக்கு நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் எங்களுக்கு அனுமதியே கொடுத்தாங்க, 1 மணி நேரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மணி நேரம் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னு பயந்தங்களோ நமக்கு தெரியாது, 1 மணி நேரத்துக்கு தான் அனுமதியே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அங்கே இருக்கிற இடத்துல பார்த்தா அவங்க என்னெல்லாம் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் ஒரு கிரிக்கெட் நடக்குதுன்னா கிரிக்கெட் மைதானத்தை சுற்றி பொதுமக்களுக்கு உண்டான வசதி இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சாரம் கட்டுவான், தண்ணி வைப்பான் இல்லையா, சாமியான கம்மியான போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஊரில் இருக்க ஆம்புலன்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பெரிய வன்முறை அடிக்க போகுது, ஆம்புலன்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் மருந்து டாக்டர்லாம் ரெடியாக இருக்கணுமா? சரிங்களா? இங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ் பத்தாதுன்னு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற
திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்து போகிறவங்க பார்த்து போங்க, சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். ஆமாம் சரி, அப்படியே நீங்கள் மீறி உள்ளே போயிட்டீங்கன்னா கூட நம்ம ஆளுங்க டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த ஜாம்பி படத்தில் வர்ற மாதிரி குறவலை கழிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க, அவன்ட்டு நீ பேனா கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதான். கூர்மையான ஆயுதமாக அது, கழிச்சு வச்சு விட்டான்னு அவன் என்ன பண்ணுவேன்? அதனால் பார்த்து இருந்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரனோ ஃப்ரெண்டோ இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு போக வேணான்னு சொல்லுங்கள். இது ஒரு சுயநலமாக தான், அதுக்கு போவான். உன் சுயநலமாகவே நீ முடிவெடு, ஜாமி படத்தில் மாதிரி நடந்துட போகுது. இதுதான் மேட்ரு, இன்னும் நிறைய பேசணும், டைம் இல்லை. மற்ற விஷயங்களை நம்ம தம்பிங்க சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.